ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். 2022 ஆண்டின் 4வது மாதத்தில் நுழைய உள்ளோம். கிரகங்களின் நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு மாதத்தின் பலன்களும் வேறுபடும். சூரியன் ஏப்ரல் மாதத்தில் உச்சமடையும் மாதம். மீன ராசியில் முதல் 15 நாட்கள் பயணிக்கும் சூரியன் மேஷ ராசியில் சித்திரை மாதம் உச்சமடைவார். இந்த பயணம் சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்தில் கிரகங்களின் பயணத்தை பார்த்தால் மீன ராசியில் சூரியன் மற்றும் புதன், மேஷத்தில் ராகு, துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சனி மற்றும் செவ்வாய், கும்ப ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் பயணிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாத கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் ஏப்ரல் 7 கும்பத்தில் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 8 மேஷத்தில் புதன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 13 மீன ராசியில் குரு பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 14 மேஷத்தில் சூரியன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 25 ரிஷபத்தில் புதன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 27 மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 29 கும்பத்தில் சனி பெயர்ச்சியாகிறார். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதத்தில் தொடங்குகிறது. நவ கிரகங்களின் பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் நடப்பது மிகவும் அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசிக்கான ஏப்ரல் 2022 மாதாந்திர ஜாதகம். தனுசு சந்திரன் ராசி. உங்கள் 4 மற்றும் 5வது வீட்டின் சூரியன் சஞ்சாரம் இந்த மாதத்தில் நல்ல பலனை தராது. செவ்வாய் உங்கள் 3வது வீட்டிற்கு செல்வதால் உங்களுக்கு அற்புதமான செய்திகள் வரும். உங்கள் 3வது வீட்டிலும் 4வது வீட்டிலும் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை தருவார். புதனால் எந்த பலனையும் எதிர்பார்க்க முடியாது. ஏப்ரல் 14, 2022 அன்று உங்கள் 5வது வீட்டிற்கும் ராகு பெயர்ச்சி சிறப்பாக இல்லை. ஆனால் உங்கள் 11வது வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு பண லாபத்தை தருவார். வியாழன் பிரச்சனைக்குரிய இடத்தில் உள்ளது, ஆனால் ஏப்ரல் 13, 2022 வரை மட்டுமே. ஏப்ரல் 14, 2022 முதல் உங்களுக்கு பெரும் நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் சுமார் 6 மற்றும் அரை வருடங்களுக்கு மேலாக சனியின் கீழ் இருப்பீர்கள். ஏப்ரல் 28, 2022 அன்று சனி உங்கள் 3வது வீட்டிற்கு ஆதிசாரமாக மாறுகிறது. ஏப்ரல் 28, 2022 அன்று சனி உங்கள் 3வது வீட்டிற்கு அதிசாரமாக மாறுகிறது. சனி தோஷம் நீங்கி நல்ல நிம்மதி கிடைக்கும். மொத்தத்தில் இந்த மாதத்தின் ஆரம்பம் அவ்வளவு சிறப்பாக இல்லை, ஆனால் ஏப்ரல் 19, 2022 முதல் நீங்கள் நல்ல குணமடைவீர்கள். ஏப்ரல் 28, 2022 முதல் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். தனுசு ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் காதலர்களுக்கும் காதல் உறவுக்கும் ஏற்ற மாதம் அல்ல. கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிவினை ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணமான தம்பதியர்கள் கருத்தொருமித்து வாழ்வார்கள், நல்ல புரிந்துணர்வு இருக்கும், அந்யோன்யம் கூடும். வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கருத்து மோதல்கள் வரலாம். வாக்கில் கவனம் தேவை. தாயாருக்கு உடல்நல குறைவு ஏற்படலாம், கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் 2வது வீட்டில் சனியும் செவ்வாயும் 3வது வீட்டில் வியாழனும் இணைந்திருப்பது உங்கள் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும். இன்னும் 2 வாரங்களுக்கு உடல் உபாதைகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் ஏப்ரல் 14, 2022 அடையும் போது நீங்கள் நல்ல குணமடைவீர்கள். இது ஏதேனும் சிக்கலான உடல்நல பிரச்சனையாக இருக்கட்டும், இது ஏப்ரல் 14, 2022 பிறகு விரைவில் கண்டறியப்படும். ஏப்ரல் 29, 2022 முதல் விரைவாக குணமடைய சரியான மருந்தை பெறுவீர்கள். ஏப்ரல் 8, 2022 அன்று செவ்வாய் உங்கள் 3வது வீட்டில் சஞ்சரிப்பது உங்கள் பிபி மற்றும் சர்க்கரை அளவை சாதாரண நிலையில் கொண்டு வர உதவும். ஏப்ரல் 29, 2022 நீங்கள் சனியில் இருந்து வெளியே வந்தவுடன் நல்ல ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல தூக்கம் வரும். உங்கள் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரின் ஆரோக்கியம் மேம்படும். அனுமான் சாலிசா மற்றும் ஆதித்ய இருத்தையும் ஆகியவற்றை கேளுங்கள். தனுசு ராசி அன்பர்களின் வேலையை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசியில் உள்ள வேலை தேடும் அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். அரசு துறையில் பணிபுரிபவர்கள் ஆக்கப்பூர்வமாக பணியாற்றுவார்கள். வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். அரசாங்க துறையில் வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களின் கல்வி நிலையை பற்றி பார்க்கலாம். கடந்த சில மாதங்களில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் ஏப்ரல் 13, 2022 வரை மட்டுமே தொடரும். வியாழன் பலத்துடன் உங்கள் நேரம் ஏப்ரல் 14, 2022 முதல் சிறப்பாக இருக்கும். சனி உங்கள் 3வது வீட்டில் சஞ்சரிக்க ஏப்ரல் 28, 2022 வரை காத்திருக்க வேண்டும். உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நல்ல நண்பர்களை உருவாக்குவீர்கள். ஏப்ரல் 14, 2022 முதல் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்களின் திடீர் வளர்ச்சியால் உங்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்
உங்களிடமிருந்து நல்ல ஆதரவை பெறுவீர்கள். நீங்கள் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தால் ஏப்ரல் 9, 2022 முதல் சிறப்பாக செயல்படுவீர்கள். ஏப்ரல் 28, 2022 பிறகு சிறந்த பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் சிறப்பாக நடக்கும். குறிப்பாக கூட்டு தொழில் உங்களுக்கு லாபத்தை அளிக்கும். லாபமும் ஆதாயமும் உங்களை நாடி வரும். தொழில் ஒப்பந்தம் சார்ந்த ஆவணங்களில் கையெழுத்திடும் கவனம் தேவை. ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செயல்பட வேண்டும். சுய தொழிலில் உங்களுக்கு தன ரீதியான நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். சட்ட விஷயங்களை பொறுத்தவரை இன்னும் 2 வாரங்களுக்கு விஷயங்கள் பெரிதாக தெரியவில்லை. உங்கள் மறைமுக எதிரிகள் அதிக பலம் பெறுவார்கள். நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வரலாம். உங்கள் வருமான வரி மற்றும் தணிக்கை பிரச்சனைகளும் முடிவுக்கு வரலாம். ஆனால் பண இழப்பு ஏற்படலாம். முடிவில் நீங்கள் மகிழ்ச்சி அடையாமல் இருக்கலாம். அதை வாழ்க்கையை அனுபவமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுவீர்கள். ஏப்ரல் 14, 2022 பிறகு விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். கிரிமினல் குற்றச்சாட்டுகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் ஏப்ரல் 19, 2022 அன்று அல்லது அதற்கு பிறகு நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். ஏப்ரல் 28, 2022 அன்று சனி 3வீட்டிற்கு சென்றவுடன் நீங்கள் கிரிமினல் குற்றங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். வாடிக்கையாளர்களின் தேவைகளை நிறைவேற்றி நீங்கள் சாதனைகளை புரிவதற்கு வாய்ப்பு உள்ளது. நீங்கள் சிறப்பாக செயலாற்றி நல்ல பெயரும் புகழும் அடைவீர்கள். பணியிட சூழல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பணிகள் மலை போல குவியும். அதிக வேலைச்சுமை காரணமாக உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாதத்தின் முதல் 2 வாரங்கள் உங்கள் நிதி நிலைமைக்கு நன்றாக இல்லை. தற்போது நிலையில் இருந்து நீங்கள் இன்னும் அதிகமாக பாதிப்படைவீர்கள். திரட்டப்பட்ட கடன் குவியல்களால் நீங்கள் பீதியில் இருக்கலாம். நல்ல செய்தி என்னவென்றால் ஏப்ரல் 14, 2022 நீங்கள் நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். மீட்சியின் வேகமும் வளர்ச்சியின் அளவும் உங்களின் பிறப்பு விளக்கப்பட்டதை பொறுத்தது. ஏப்ரல் 19, 2022 முதல் பணப்புழக்கம் அதிகரிப்பதை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். வெளிநாட்டில் உள்ள உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்கள் நிதி மீட்புக்கு தங்கள் ஆதரவை வழங்குவார்கள். ஏப்ரல் 19, 2022 மற்றும் ஏப்ரல் 30, 2022 இடையில் உள்ள மாதாந்திர பில்களை குறைக்க கடனை ஒருங்கிணைப்பதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் 11வீட்டில் கேதுவின் பலத்தால் வருமானம் அதிகரிக்கும். ஏப்ரல் 19, 2022 பிறகு உங்கள் கடனை அடைப்பீர்கள். நிதி சிக்கல்களை சமாளிக்க உங்களுக்கு நல்ல சுவாசம் கிடைக்கும். சுதர்சன மகா மந்திரத்தை கேளுங்கள் மற்றும் விரைவான நிதி மீட்புக்காக பாலாஜி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், இயக்குநர்கள் மற்றும் மீடியா துறையில் உள்ள பிற நபர்கள் ஏப்ரல் 14, 2022 வரை அதிக சவால்களை சந்திக்க நேரிடும். ஏப்ரல் 19, 2022 முதல் ஏப்ரல் 30, 2022 வரை பெரிய பேனரில் பணியாற்ற உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் தோற்றம் மக்களை கவரும் அளவிற்கு கவர்ச்சி பெறுவீர்கள். நீண்ட தாமதத்திற்கு பிறகு உங்கள் படம் இந்த மாத இறுதியில் வெளியாகும். அதிக ரசிகர்களை பின்தொடர்வதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏப்ரல் 19, 2022 பிறகு உங்களின் நிதி சிக்கல்கள் குறையும். சட்ட சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள். ஏப்ரல் 28, 2022 உங்கள் உணர்ச்சி நிலைத்தன்மையை பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இந்த மாதத்தின் முதல் 2 வாரங்கள் கடுமையான சோதனை காலமாக இருக்கும். ஆனால் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் இருந்து கேது, வியாழன் மற்றும் சனியின் சஞ்சாரம் நன்றாக இருப்பதால் நல்ல பலன்களை காண்பீர்கள். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற சுதர்சன மகா மந்திரத்தை கேளுங்கள். உங்கள் நிதி பிரச்சனைகளை குறைக்க பாலாஜி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். மன அமைதி பெற விஷ்ணு சகாசர நாமத்தை கேளுங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிவபெருமானையும் துர்கா தேவியும் வழிபடுங்கள். ஆரோக்கியமாக இருக்க ஆதித்ய ஹிருதை மற்றும் ஹனுமான் சாலிசாவை கேளுங்கள். ஏகாதசி நாட்களில் மதிய உணவை தவிர்த்து விரதம் இருங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்க்கவும். ஏழை மாணவர்களின் கல்விக்கு, ஏழை பெண்களின் திருமணத்திற்கும் உதவி செய்யுங்கள். முதியோர் மற்றும் ஊனமுற்றோருக்கு முடிந்தவரை உதவுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.